Hi viewers, welcome to my channel SM Edutalk. நான் மல்லிகார்ஜுனன். நாம சம்பாதிக்கிற பணத்துக்கு வருமான வரி கட்டுறோம். எந்த பொருளையும் வாங்கினாலோ மொபைலில் பேசுவது போன்ற எந்த கம்பெனி தரும் சேவையை அனுபவித்தாலோ அதற்கு ஜிஎஸ்டி கட்டுறோம். அதுபோல நாம வாங்கிய வீட்டை விற்றால் அதற்கும் டாக்ஸ் கட்ட வேண்டுமா? இந்த கேள்வி பலருக்கும் இருக்கும். ஆமா, ஒருவர் தன் வீட்டை விற்று அதன் மூலம் லாபம் கிடைத்தால் அந்த லாபத்துக்கு கண்டிப்பாக டாக்ஸ் கட்டியாகணும். அதற்கு என்ன டாக்ஸ் கட்டணும், எவ்வளவு கட்டணும், அந்த டாக்ஸ கட்டாம இருக்க ஏதாவது வழி இருக்கா போன்ற பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். அதை பற்றி விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு வந்துருங்க. இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஒரு சொத்தை விற்று அதன் மூலம் கிடைக்கும் லாபத்துக்கு வரி கட்டணும்னு பார்த்தோம். அந்த வரிக்கு பேர் தான் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ். இந்த வரியில ரெண்டு வகை உண்டு. முதலாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ், STCG டாக்ஸ். இரண்டாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ், சுருக்கமா LTCG டாக்ஸ். நீங்க வீடு வாங்கி ரெண்டு வருஷத்துக்குள்ள வித்தா அதுல இருந்து கிடைக்கிற லாபத்தை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு சொல்லலாம். இந்த லாபத்துக்கான வரியை நீங்க தனியாக செலுத்த வேண்டியதில்லை. இந்த லாபம் உங்களுடைய ஆண்டு வருமானத்தோடு சேர்க்கப்படும். ஆண்டு முடிவுல வழக்கமான ஸ்லாப் ரேட்ல நீங்க வருமான வரி கட்டுவீங்கல்ல, அதுவே போதும். இதுவே நீங்க வாங்கிய வீட்டை ரெண்டு வருஷம் கழிச்சு வித்தா அதுல இருந்து கிடைக்கிற லாபத்தை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு சொல்லலாம். இந்த லாபத்துக்கு நீங்க 20% டாக்ஸ் கட்டணும். கேபிட்டல் கெயின் அதாவது மூலதன ஆதாயத்தை எப்படி கால்குலேட் செய்யலாம்? சாதாரணமாக விற்கும் விலையிலிருந்து வாங்கிய விலையை கழிச்சா மீதம் வருவதுதான் லாபம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு தான் பொருந்தும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு இது பொருந்தாது. அதனால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை கணக்கிடுவதற்கு இண்டெக்ஸ் முறை பயன்படுகிறது. இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் டேபிள் என்ற டேபிள் தயாரிக்கப்படுகிறது. இந்த இண்டெக்ஸ் முறை 1981 ஆண்டு அறிமுகமானது. 1981-82 நிதியாண்டில் இண்டெக்ஸ் 100 புள்ளிகளாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. பணவீக்கம் உயரும் போது விலைவாசியும் உயரும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதனால அதன் பின் ஒவ்வொரு வருடமும் இந்த இண்டெக்ஸ் வேல்யூ பணவீக்கத்துக்கு தகுந்தவாறு உயர்த்தப்பட்டது. முதலில் பேஸ் இயராக இருந்த 1981 ஆண்டு பின்னர் 2001 ஆண்டாக மாற்றப்பட்டது. அதாவது நிதியாண்டு 2001-2002 இருந்து இண்டெக்ஸ் வேல்யூ 100 புள்ளிகளாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதன் பின் ஒவ்வொரு வருடமும் இந்த இண்டெக்ஸ் வேல்யூ எவ்வளவு மாறியுள்ளது என்பதை இந்த டேபிளில் பார்க்கலாம். தற்சமயம் இண்டெக்ஸ் 301 புள்ளிகளாக உள்ளது, அதாவது 3 மடங்கு உயர்ந்துள்ளது. உதாரணத்திற்கு ஒருவர் 2010 ஆண்டு நவம்பர் மாதம் ஒரு வீடு வாங்கினார். அப்போது அதன் விலை 36 லட்சம் ரூபாய். பின் 2021 ஆண்டு ஜனவரி மாதம் அந்த வீட்டை ரூபாய் 70 லட்சத்துக்கு விற்றார். அதாவது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து 34 லட்சம் அதிகமாக அவர் அந்த வீட்டை விற்றிருக்கிறார். ஆனா அவருக்கு கிடைச்ச உண்மையான லாபம் 34 லட்சம் அல்ல. ஆண்டுகள் கடக்கும் போது பணவீக்கத்தினால இந்த பணத்தோட வேல்யூ குறைஞ்சிருக்கும். அததான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் சொல்றோம். இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை எப்படி கணக்கிடுவது என்று இப்போது பார்ப்போம். இதற்கான ஃபார்முலா இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், அதாவது பணவீக்கத்தின் படி தற்போதைய வீட்டின் மதிப்பு ஈக்குவல் டு பையிங் பிரைஸ் அதாவது வாங்கிய விலை இன்டு CII அதாவது காஸ்ட் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ் ஃபார் தி இயர் ஆஃப் சேல் டிவைடட் பை காஸ்ட் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ் ஃபார் தி இயர் ஆஃப் பர்ச்சேஸ், அதாவது வீட்டை விற்கும் போது அதோட இண்டெக்ஸ் வேல்யூ டிவைடட் பை வீட்டை வாங்கும் போது அதோடைய இண்டெக்ஸ் வேல்யூ. அதாவது வீட்டை விற்ற ஆண்டான ஜனவரி 2021 இருந்த இண்டெக்ஸ் வேல்யூ டிவைடட் பை வீட்டை வாங்கிய ஆண்டான நவம்பர் 2010 இருந்த இண்டெக்ஸ் வேல்யூ. ஜனவரி 2021 என்றால் அது 2020-21 ஃபினான்ஷியல் இயரில் வருகிறது. நவம்பர் 2010 என்றால் அது 2010-2011 ஃபினான்ஷியல் இயர் அதாவது நிதியாண்டில் வருகிறது. வீட்டை வாங்கிய விலை 36 லட்சம். 2020-21 இண்டெக்ஸ் வேல்யூ 301, 2010-11 இண்டெக்ஸ் வேல்யூ 167. இந்த வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் செய்தால்
உங்களுக்கு கிடைப்பது 64,88,623 ரூபாய். இதுதான் 36 லட்சத்துக்கு வாங்கப்பட்ட வீட்டின் தற்போதைய மதிப்பு. அப்போ அவருக்கு கிடைச்ச லாபம், அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் பையிங் பிரைஸ், விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. இந்த ஃபார்முலால தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்களேன்னு கேட்கலாம். இந்த ஃபார்முலால ஒரு சிறிய மாற்றம் இருக்கு. அதாவது செல்லிங் பிரைஸ்ல எந்த மாற்றமும் இல்ல, பையிங் பிரைஸ் 36 லட்சத்தை அப்படியே நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. பணவீக்கத்தின் படி இந்த விலை மாறிவிட்டது. சோ அதனால பையிங் பிரைஸ் இருக்கிற இடத்துல இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை சப்ஸ்டிட்யூட் செய்யணும். அதாவது வாங்கிய விலையோட தற்போதைய மதிப்பை சப்ஸ்டிட்யூட் செய்யணும். செல்லிங் பிரைஸ்ன்றது 70 லட்சம், வாங்கிய விலை 36 லட்சம், ஆனா வீட்டோட தற்போதைய மதிப்பு பணவீக்கத்தின் படி 64,88,623. அதனால 36 லட்சத்துக்கு பதிலு 64 லட்சத்து சொச்சத்தை தான் இங்க நீங்க சப்ஸ்டிட்யூட் செய்யணும். இப்ப உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ 5,11,377. இதுதான் அவருக்கு கிடைச்ச உண்மையான லாபம். டாக்ஸ் கால்குலேட் செய்யும் முன் இந்த பணத்தில் அவர் வீட்டை விற்பதற்காக ஏதாவது புரோக்கரேஜ் கமிஷன் கொடுத்திருந்தால் அதை கழித்துக் கொள்ளலாம். வீடு வாங்கி விற்பதற்கு இடைப்பட்ட காலத்தில் அவர் ஏதாவது வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் செய்திருந்தால் அதற்கு உண்டான செலவையும் கழித்துக் கொள்ளலாம். இப்ப இந்த லாபத்துக்கு எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்னு பார்க்கலாம். லாங் டேர்ம் கேபிட்டல் கெய்னுக்கான டாக்ஸ் 20%. அதை கால்குலேட் செய்யறதுக்கு 20/100 × லாங் டேர்ம் கேபிட்டல் கெய்னான 5,11,377 சப்ஸ்டிட்யூட் செஞ்சு கால்குலேட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ 102,275 ரூபாய். சோ வீட்டை விற்றதால் கிடைத்த 5,11,377 ரூபாய் லாபத்துக்கு அவர் 102,275 ரூபாய் டாக்ஸ் கட்ட வேண்டும். தேவைப்பட்டா ஒரு ஆடிட்டரை பார்த்து அவர் உதவியே பெறலாம். இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் செய்யறதுக்கும் அவர் ஹெல்ப் செய்வார். வீட்டை விற்பதால் கிடைக்கும் கேபிட்டல் கெய்ன்ஸுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸை தவிர்க்க என்ன செய்யலாம்? இதற்கு இன்கம் டாக்ஸ் ஆக்டில் உள்ள செக்ஷன் 54 உங்களுக்கு உதவி செய்கிறது. அதாவது எக்ஸம்ஷன் ஆன் சேல் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் அனதர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. உங்க பழைய வீட்டை விற்றதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கேபிட்டல் கெய்னை கொண்டு புதிதாக ஒரு வீடோ அல்லது இரண்டு வீடுகளோ வாங்கினாலோ அல்லது கட்டினாலோ நீங்கள் எந்தவித வரியும் செலுத்த வேண்டியதில்லை. உதாரணத்திற்கு உங்களுக்கு 22 லட்சம் ரூபாய் கேபிட்டல் கெய்ன் கிடைக்கிறதுன்னு வச்சுப்போம். அதுல நீங்க 20 லட்சத்துக்கு ஒரு புது வீடு வாங்குறீங்க. அப்ப மீதமுள்ள 2 லட்சத்துக்கு 20% டாக்ஸ் கட்டினா போதும். ஆனா இதுல சில நிபந்தனைகள் இருக்கின்றன. மேக்சிமம் கேபிட்டல் கெயின் 2 கோடிக்குள்ள இருக்கணும். இப்போது நடந்த பழைய வீடு விற்பனைக்கு முன்னால் கூட நீங்கள் புதிய வீடு வாங்கியிருக்கலாம். அதிகபட்சம் விற்பனைக்கு 1 வருடம் வரை முன்பாக வாங்கியிருக்கலாம். அல்லது பழைய வீட்டை விற்று அடுத்த 2 வருடங்களுக்குள் புதிய வீட்டை வாங்கிவிட வேண்டும். அல்லது பழைய வீட்டை விற்ற லாபத்தை பயன்படுத்தி புதிய வீட்டை கட்டலாம். ஆனால் பழைய வீடு விற்ற தேதியிலிருந்து 3 வருடத்திற்குள் புதிய வீட்டை கட்டி முடிக்க வேண்டும். வரி கட்டுவதை தவிர்ப்பதற்காக நீங்கள் புதிய வீடு வாங்க விரும்பவில்லை, வேறு வழி ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டால் அதற்கும் ஒரு வழிமுறை உள்ளது. அதற்கு இன்கம் டாக்ஸ் ஆக்டின் படி செக்ஷன் 54EC உங்களுக்கு உதவி செய்கிறது. அதாவது எக்ஸம்ஷன் ஆன் சேல் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆன் ரீஇன்வெஸ்டிங் இன் ஸ்பெசிபிக் பாண்ட்ஸ். உங்களுக்கு கிடைத்த கேபிட்டல் கெய்னை கடன் பத்திரங்களில் முதலீடு செய்து வரியை தவிர்க்கலாம். நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா NHAI மற்றும் ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் கார்பரேஷன் REC-இன் கடன் பத்திரங்களில் மேக்சிமம் 50 லட்சம் வரை முதலீடு செய்தால் அதற்கு வரி இல்லை, அதுவும் 6 மாதங்களுக்குள். ஆனால் அந்த நிதியாண்டில் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் செய்வதற்கு முன் முதலீடு செய்ய வேண்டும். நீங்கள் முதலீடு செய்த பணத்தை 5 ஆண்டுகளுக்கு திரும்ப எடுக்க கூடாது. சோ நீங்க புதிதாக ஒரு வீட்டை வாங்கியோ அல்லது ஏற்கனவே சொன்னது போல் கடன் பத்திரங்களில் முதலீடு செய்தோ கேபிட்டல் கெய்னாக கிடைத்த பணத்திற்கு வரி கட்டாமல் தப்பிக்கலாம். சப்போஸ் நீங்க புதிதாக ஒரு வீட்டை வாங்கலாம் என்றால் அது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. அதிக நாட்கள் அல்லது மாதங்கள் பிடிக்கும் விஷயம் அது. ஆனால் உங்கள் முதலீட்டை அந்த நிதியாண்டில் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் செய்வதற்கு முன் செய்ய வேண்டும். ஒருவேளை செய்ய முடியாவிட்டால் கேபிட்டல் கெய்னாக வந்த பணத்தை கேபிட்டல் கெய்ன்ஸ் அக்கவுண்ட் ஸ்கீம் 1988 என்ற திட்டப்படி ஏதாவது ஒரு வங்கியில் டெபாசிட் செய்துவிட வேண்டும். பொதுவாக இந்த திட்டம் நேஷனலைஸ்டு பேங்கில் தான் இருக்கும். அப்படி டெபாசிட் செய்தால்தான் அந்த நிதியாண்டில்
நீங்கள் அதனை கேபிட்டல் கெயினில் வந்த எக்ஸம்ஷன் என்று கூறி இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் செய்யும் போது வரிச்சலுகை பெற முடியும். ஏற்கனவே நான் சொன்னது போல பழைய வீட்டை விற்று 2 வருடத்துக்குள் புது வீட்டை வாங்க வேண்டும் அல்லது 3 வருடத்துக்குள் புது வீட்டை கட்ட வேண்டும். இந்த காலம் முடிந்தும் நீங்கள் கேபிட்டல் கெயினாக வந்த பணத்தை வீடு வாங்கவோ அல்லது கட்டவோ பயன்படுத்தவில்லை என்றால் உங்களுடைய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக மாறிவிடும். அது அப்படி மாறும் நிதியாண்டில் உங்கள் ஆண்டு வருமானத்தோடு அந்த பணம் சேர்க்கப்பட்டு வழக்கப்படி நீங்கள் வருமான வரி எப்படி கட்டுவீர்களோ அப்படியே கட்டும்படி ஆகிவிடும். எப்போதுமே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினின் வரி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினின் வரியை விட குறைவுதான். அதனால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக மாறுவதை தவிர்க்கவும். அதுபோல ஒரு வீட்டை வாங்கினால் முதல் 2 வருடங்களுக்குள் அதை விற்காதீர்கள். 2 வருடங்களுக்கு மேல் அதை விற்றால்தான் அதன் லாபம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக கிடைக்கும். உங்களுக்கும் அதிக பலன் இருக்கும். இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.